இனிய அன்பர்களே வணக்கம் தமிழ் இலக்கிய தொடரில் கம்ப ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் எதிரணியில் ராவணனின் உறவுகளைப் பார்த்து கொண்டிருக்கிறோம் விபீடனனை நேற்று பார்த்தோம் இன்று கும்பகர்ணனை பார்க்கலாம் கம்பனுடைய ஈடு இணையற்ற படைப்புகளில் அனுமனைப் போலவே கும்பகர்ணனும் ஒரு சிறந்த படைப்பாவான் அவன் உடலமைப்பு பல மலைகள் ஒன்று சேர்ந்ததைப் போல் இருக்கும் இவ் இவ்வளவு பெரிய உடம்பை பெற்றுள்ள அவன் மிக பெரிதும் விரிந்ததுமான மனத்தையும் பெற்றிருந்தான் ஆம் ராவணன் கும்பகர்ணன் வீடனன் என்ற மூவரிடமும் சகோதரர்கள் என்ற உறவு முறை போக பல பொதுத்தன்மைகளும் இருந்தன மூவரும் மிகச்சிறந்த கல்வியாளர்கள் ஆயிரம் மறைகளை அறிந்தவர்கள் புத்தி கூர்மை வரபலம் நல்லது கெட்டது என்பவற்றை அறிந்து காணும் அறிவின் விளக்கம் ஆகிய இவை இம்மூவரிடையேயும் பொது குணங்களாகும் அறம் எது என்பதை மூவரும் நன்கு அறிந்திருந்தனர் தன்னலத்தின் மொத்த உருவாய் விளங்கிய ராவணன் தன் ஆற்றல் காரணமாகவும் பரபலம் காரணமாகவும் அறத்தை உதவிவிட்டு வட்டத்தில் அறம் என்று ஒன்று இருப்பதையே மறந்து விட்டான் இன்னும் கோர வேண்டுமாயின் அறத்தையும் தன்னால் வெல்ல முடியும் என்ற பைத்தியக்கார முடிவிற்கு வந்தான் ராவணன் இவனை அடுத்துள்ள கும்பகர்ணன் அறத்தினை நன்கு அறிந்தவன் அதன் வழி நிற்க வேண்டும் என்று நினைப்பவன் அறத்தை உணர்தல் அதன்படி நிற்க விரும்புதல் என்ற இரு துறையிலும் கும்பகர்ணனும் வீடனனும் ஒரே நிலையில் நின்றவர்கள் அதை நிலை முடியாத பொழுது அதனோடு வீழ்ந்து இறக்க துணிந்தான் கும்பகர்ணன் வீடனன் அதை விட்டுவிட்டு விட்டு தன் வழியே செல்ல துவங்கிவிட்டான் கும்பகர்ணனுடைய சகோதர பாசம் ரொம்ப ஈடு இணையற்றது மந்திர தர்க்க ரீதியாக பேசுகிறான் முரண்பாட்டில் சிக்கியவர்கள் எந்த நிலையிலும் காலூன்றி நிற்க முடியாது என்று கூற வருகின்ற அவன் அருமையா சொல்லுவான் பாருங்க ஆசு இல் பரதாரம் அவை அம் சிறை அடைப்பேம் மாசு இல் புகழ் காதல் ஒருவேம் ஆசு இல் பரதாரம் அவை அம் சிறையடை மாசு புகழ் காதல் உருவேம் மாசு காதல் பேசுவது மானம் ராவணன் அது பேசுவது மானம் இடை பேணுவது காமம் கூசுவது மானுடரை மாசு புகழ் காதல் உருவேம் என்பது பேசுவது மானம் இடை பேணுவது காமம் கூசுவது மானுடரை என்ற இந்த பாடல் கும்பகர்ணனின் படம் பிடித்து காட்டுகிறது நயப்பவன் பழி பாவங்களுக்கு ஆளாக முடியுமே தவிர புகழ் பெறுவது என்பது இயலாத காரியம் அதிலும் கும்பகர்ணன் பயன்படுத்தும் இரண்டு சொற்கள் ஆழ்ந்து நோக்குவதற்கு உரியன போரிடை சென்று வெற்றி பெற்று வருபவர்கள் அந்நாட்டு மகளிரை சிறை எடுத்து வருதல் அந்நாளில் இயல்பாக காணப்பட்ட ஒன்றாகும் சிறை எடுக்கப்பட்டவர்களில் பலர் எதிரிகளின் மனைவிமார்களாகவும் இருத்தல் கூடும் அப்படியானால் அது தவறு என்று கூற முடியாது அது அன்றைய அரசு தர்மம் ராவணன் அவ்வாறு செய்யவில்லை என்பதை சுட்டிக்காட்டவே ஆசுஇல் பரதாரம் என்ற அடைமொழியை பயன்படுத்துகிறான் கம்பன் அவனே மாசு இல் என்று கூறுவதும் நோக்குதற்கு உரியது ராவணனின் சினத்திற்கு அஞ்சிய அனைவரும் அவன் புகழ் பாடினர் ஆனால் உதட்டளவில் பாடப்பட்ட புகழ் குற்றமுடைய புகழாகும் அப்படிப்பட்ட புகழை கும்பகர்ணன் விரும்பவில்லை ஆகவே மாசு இல் புகழ் என்று பேசுகிறான் அன்றியும் காம வயப்பட்டவன் மான அவமானங்களுக்கு அஞ்சமாட்டான் மானத்தை காக்க விரும்புபவன் காமத்திற்கு இடம் தர முடியாது குலத்து மானம் பேசும் ராவணன் மனத்தோள் ஒழித்து வளர்ப்பது காமத்தே ஆகும் இவ்வாறு முரண்பாடுகளை சுட்டிக்காட்டி அற உரை அறிவுரை மட்டுமல்ல அற உரை பகிர்கின்றான் கும்பன் கும்பகர்ணன் ராவணனை பொறுத்தமற்றில் தற்பெருமை பேசி திருப்பவன் ஆனாலும் இசை புகழ் இரண்டிலும் மிக்க விருப்பம் கொண்டவன் ஆவான் இவ்விரண்டையுமே தன் பலத்தால் அதிகாரத்தால் பெற்றுவிட முடியும் என்று கருதுகின்றான் தற்பெருமையும் தருக்கும் கொண்டவர்கள் தற்பெருமையும் தருக்கும் அதாவது இந்த ஆணவம் கொண்டவர்கள் நடுநிலையோடு இருந்து ஒன்றை எடை போடும் தகுதியையே விட்டவர்களாவார்கள் எனவே தேவர்களும் முனிவர்களும் தன்னை புகழ்ந்து உரைப்பது என்பதை அறியாதவனாகிய ராவணன் அவை அனைத்தும் உண்மையென்றே கருதிவிட்டான் இவன் எதிராக கும்பகர்ணன் தற்பெருமையோ தருக்கோ இல்லாமல் நடுநிலையில் இருந்து எதனையும் ஆராயும் மனத்திடம் பெற்றிருந்தான் ராவணன் மந்திர சபையில் கும்பகர்ணன் பேசுவது அவனது கூர்ந்த மதியையும் ஆழ்ந்த சிந்தனையையும் அகன்ற கல்வியையும் அறிவி உள்ளது தொடக்கத்திலேயே நான்முகன் மரபில் வந்தவனாகிய நீ தீயினை விரும்பி மடியில் கட்டி கொண்டாய் இதன் விளைவு என்னவாகும் என்று சிந்திக்கவில்லை மயனமைத்த உன் நகரம் அழிந்தது என்று வருந்துகிறாயே உன் அரசியல் ஆடிப்போய் விட்டது என வருந்துகிறாய் இப்படி வருந்தும் நீ மானிட ஜாதியை சேர்ந்தவன் மனைவியை கொண்டு வந்து சிறை முழு பாவிகளுக்கு கூட இதைவிட மோசமான பழி வருமா என்பது ஐயமே என்றைக்கு மற்றொருவன் வீட்டில் வாழும் தவக்கோலம் கொண்ட பெண்மணியை கண்டு ஒரு சிறிதும் இரக்கம் காட்டாமல் நீதி நூல்கள் கூறுபவற்றை மறந்து சிறையில் அடைத்தாயோ எந்த வினாடி செயலை செய்தாயோ அந்த வினாடியே அரக்கர் புகழ் மாயத் தொடங்கிவிட்டது கீழ்மக்கள் செய்யும் புலை தொழிலை செய்துவிட்டு இசைவர வேண்டும் என்று நினைப்பது அறிவின்பால் பட்டதாகுமோ குற்றமில்லாத ஒருவனுடைய தாரத்தை சிறையடைப்பதும் இதற்கு முற்றிலும் பொருந்தாத குற்றமற்ற புகழை விரும்புவதும் காமத்தை மனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு மானத்தை பெரிதாக மதிக்கிறேன் என்று சொல்வதும் இந்திரனை வெல்லும் ஆற்றல் உடைய நீ இந்த இரண்டு மனிதர்களை கண்டு அஞ்சுவதும் எவ்வளவு பொருத்தமற்ற செயல்கள் என்பதை அறிவாயோ இவ்வாறு தர்க்க ரீதியாக பேசினான் கும்பகர்ணன் இந்த ஐந்து பாடல்களிலும் ராவணன் பேச்சிலும் செயலிலும் உள்ள முரண்பாட்டை மிக வெளிப்படையாக அவன் எதிரிலேயே எடுத்து காட்டுகிறான் ஆயிரம் மறைப்பொருள் உணர்ந்து அறிவு அமைந்தவனாகிய ஆயிரம் மறைப்பொருள்களினுடைய அளவுலாம் இராவணன் அப்படி ஒரு ஆயிரம் மறைப்பொருள் பிறந்த அறிவுடைய ராவணன் ஒரு தவத்தியை அவள் கணவன் இல்லாத நேரத்தில் இரக்கம் ஒரு சிறிதும் இல்லாமல் கவர்ந்து சிறை வைப்பது மாபெரும் குற்றமாகும் போரில் பிடித்த பெண்களை சிறை வைப்பது உண்டென்றாலும் இராவணன் வஞ்சகத்தால் கவர்ந்து வந்ததும் அவள் மேல் ஆசை கொண்டிருப்பதும் அவளை விழுந்து வணங்குவதும் எவ்வளவு கேவலமான செயல்கள் என பேசுகிறான் கீழ்மக்கள் செய்யும் இச்செயலை செய்துவிட்டு இசையுடும் புகழுடும் வாழ வேண்டும் அறக்கர்குலமானத்தோடு வாழ வேண்டும் என்று வாய்கழிய பேசுகிறான் இவை இரண்டும் ஒன்று சேரா என்பதை அற்புதமாக எடுத்துக்காட்டி புன் தொழிலினால் இசை பொருத்தல் புலமைத்தோ என்பதையும் ஏயின் உரத்தகையை இத்துணையவையோ என்றும் பாவியர் ஒரு பழி இதன் பழியும் உண்டோ என்றும் கூறி ரீதியான தன் வாதங்களுக்கு முடிவாக மேலே கூறி என்ப சொன்னேன் இதெல்லாம் கூறி முடிக்கிறான் கும்பகர்ணன் அறிவையும் கல்வியையும் சிந்தனையையும் துணையாக கொண்டதால் கும்பகர்ணன் அறிவின் அடிப்படையில் என்று தருக்கம் பேசுகிறான் இவ்வாறு கும்பகர்ணன் பேச காரணம் உண்டு இராவணனின் ஆயிரம் மறைப்பொருள் உணர்ந்த அறிவமைந்த மனநிலையை நன்கு அறிந்தவன் ஆதலால் அறிவின் துணை கொண்டு அவன் தவற்றை எடுத்து காட்ட விழைகின்றான் இராவணனை பற்றி கும்பன் கொண்டிருந்த கருத்து இது மந்திர சபையில் அனைவரோடும் ஒருங்கிருந்த வீடனன் அண்ணனுக்கு அற உரை கூற வேறு வழியினை கையாளுகிறான் அறவழி தருக்கம் என்ற இரண்டையும் அறிந்தவன் இச்செயலை செய்ய மாட்டான் எப்பொழுது இச்செயலை செய்தானோ அப்பொழுதே அவன் அறம் தருக்கம் என்ற இரண்டையும் மறந்துவிட்டான் எனத் தெரிகிறது எனவே கும்பகர்ணனைப் போல் அல்லாமல் வீடனன் வேறு வழியில் பேச முற்படுகிறான் காமத்தின் அடிப்படை தன்னலமும் அகங்காரமுமே ஆகும் தவறான காம வழிப்பட்டவனுக்கு அடிப்படையில் தன் உயிர் மேல் ஆசை இருந்தே தீரும் அந்த உயிர் இருந்தால்தான் மனமும் மனத்து வழிபட்ட காமமும் நிலை கொள்ள முடியும் எனவே எத்தனை வீராப்பு பேசினாலும் ராவணனுக்கு தன் உயிர் மேல் எல்லையில்லா பற் உண்டு என்ற ஆழ்ந்த மன இயலை புரிந்து கொண்டான் வீடனன் தர்க்கத்தையும் அறிவுவாதத்தையும் வாதத்தையும் புண்ணிய பாவங்களையும் நன்மை தீமைகளையும் ஒருவன் அறிந்து கொள்ளாமல் செய்வது தன் காமம் ஆகும் அந்த காமாந்த காரனை மேலே சொல்லிய அறிவு தருக்கம் கல்வி என்பவற்றால் திருத்த முடியாது ஆனால் இச்செயலை செய்வதால் அவன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று கூறினால் காமாந்த காரணம் நின்று சிந்திக்க தொடங்குவான் எனவே ராவணனுடைய மனத்தின் ஆழத்தில் புதைந்து கிடக்கும் தற்காப்பு உணர்ச்சியை தூண்டி விடுகிறான் வேடனன் கரதூடனர்கள் வதத்தை அறிந்த பிறகு கொச்சை மானுடர் அல்லர் என்ற உண்மையை நன்கு அறிந்து கொண்டான் ராவணன் கழிபெறும் காமத்தால் தூண்ட பெற்று சீதையை கொண்டு வர வேண்டும் என்ற திட்டத்தை முடிவு செய்து கொண்ட உடனேயே ராவணன் அதற்குரிய வழிகளை நன்கு சிந்தித்தான் இருவருடனும் போரிட்டு சீதையை கொண்டு வரது இயலாத காரியம் தன் ஊரில் அல்லாமல் காட்டிற்கு சென்று சிறையெடுக்க முயன்றால் தன் படைகளை கூட அங்கு கூட்டிச் செல்ல முடியாது ராமன் அக்குவர்களை தனியேயும் வெல்ல முடியாது படைகளை அழைத்துச் செல்லவும் முடியாது எனவே தன் காரியம் நிறைவேற வேண்டுமானால் அதை சூழ்ச்சியால் தான் செய்ய முடியும் என்று கண்டு ராவணன் ராமன் ஒருவனே கர வில் ஒன்றினால் மூன்று கழுகைக்குள் விண்ணில் ஏற்றினான் என்று கூறினால் சூர்பனகை ராமன் ஒருவனுடைய பலம் இத்தகையது என்றால் இப்பொழுது லக்குவனும் உடன் இருக்கிறான் எனவே நேரடியாக போரில் புகுந்தால் தன் உயிருக்கு இறுதி நேர்ந்தாலும் நேரலாம் என்று அஞ்சினான் எனவே மாரீசனை மானாக அனுப்பி இருவரையும் பிரித்து பிராட்டியை சிறை செய்தான் இவை அனைத்திற்கும் ஆழமாக மறைந்து கிடப்பது ராவணன் தன் உயிர் மேல் கொண்ட ஆசையே ஆகும் இந்த நுணுக்கத்தை சுத்த வீரியனாகிய கும்பகர்ணன் கூட அறிந்து கொண்டானா என்று கூறுவதற்கு இல்லை ஆனால் விபீடனன் அறிந்து கொண்டான் உம்பரின் ஒரு முழு உயர்ந்த ஞானத் தம்பியாகிய வீடனன் பிறர் யாரும் மரியாதை இந்த ரகசியத்தை அறிந்து கொண்டான் அதை நேரடியாக சொல்லாமல் சீதையை கவர்ந்த செயல் ராவணன் உயிர்க்கு இறுதி மூட்டும் என்று சொல்லத் தொடங்குகிறான் அதற்குரிய காரண காரியங்களை தேர்ந்தெடுத்து வரிசைப்படுத்துகிறான் வீடனன் கைலைநாதனிடம் கூட தனக்கு தோல்வி இல்லை என்று சொல்லிக்கொண்டு இருமாந்து நிற்கும் ராவணனை பார்த்து உன்னுடைய வரபலத்தை மிகுதியும் நம்பி இருக்கிறாய் ஆனால் அந்த வரத்தில் மனிதர்களாலோ விலங்குகளாலோ கொல்லப்படக்கூடாது என்ற வரத்தை நீ பெறவில்லை மனிதர்களால் உனக்கு இறுதி நேரலாம் என்பதற்கு கார்த்த வீரியனிடம் நீ தோற்றதும் விலங்குகளால் உனக்கு தோல்வி உண்டு என்பதற்கு வாலியிடம் நீ தோற்றதும் உதாரணங்கள் ஆகும் எனவே இப்பொழுது விளங்கும் மனிதர்களும் சேர்ந்து வந்திருக்கின்றனர் ஆதலால் உன் உயிருக்கு இறுதி நேருவது தின்னம் இம்மட்டோடல்லாமல் வேகவதி என்ற பெண்ணின் சாபத்தையும் நீ பெற்றுள்ளாய் வேகவதியே இப்பொழுது சீதையாக வந்துள்ளாள் என்பதை நீ மறவாதே ராவணனுடைய வரபலத்தில் உள்ள ஓட்டைகளை எடுத்துக்காட்டிய வீடனன் அவன் உயிருக்கு அஞ்ச வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது என்பதை மிக அற்புதமாக எடுத்து காட்டுகிறான் மேலே கூறிய மூவருள் மனிதர் விலங்கு பெண் எவரேனும் ஒருவர் கூட அவனை கொல்ல முடியும் என்பதை விளக்கமாக எடுத்துக்காட்டி காட்டி இப்பொழுது அந்த மூன்றுமே ஒன்றாக சேர்ந்துள்ளது என்பதை கூறுகிறான் மனிதரின் பிரதிநிதியாக ராமனும் விலங்கின் பிரதிநிதியாக அனுமனும் பெண்ணின் பிரதிநிதியாக சீதையும் இப்பொழுது ஒன்றாக சேர்ந்து அவனை எதிர்ப்பதால் இறுதி நிச்சயம் என்று எடுத்து காட்டுகிறான் உயிரச்சம் கொண்டவனுக்கு மேலும் அச்சத்தை விளைவிக்கவே இம்முறையை கையாளுகின்றான் வீடனன் இவனுடைய இந்த வாதத்தை எளிதில் புறக்கணிக்கிறான் ராவணன் வாளி என்ற ஒரு குரங்கினிடம் தோற்றால் குலைவறி உள்ள குரங்குகள் எல்லாம் வெல்லும் என்று நினைப்பது தர்க்கரியாக ரீதியாக தவறு என்கிறான் ஒரு குரங்குகள்கிட்ட தோத்தா எல்லா குரங்கு தோற்று தோற்று விடுவேனா என்கிறான் ராவணனுடைய இந்த அலட்சிய மனப்பான்மைக்கும் காரணம் அவனுடைய தன்னம்பிக்கை வரபலம் என்ற இரண்டுமே ஆகும் வேறு வழியில்லாத வீடன் இருந்த இரண்டு கோட்டைகளையும் தன்னம்பிக்கை வரபலம் தகர்க்க நினைத்து இரணியன் வதியை கூறுகிறான் இரண்யனுடைய தன்னம்பிக்கை வரபலம் என்பவை இராவணனுடையதை விட பலமடங்கு உயர்ந்தவை மனிதரால் விளங்கால் அழிவு வரக்கூடாது என்ற வரத்தை ராவணன் பெறவில்லை இரண்யன் அந்த வரத்தையும் தனித்தனியே பெற்று வைத்திருந்தான் பெண்ணாசை உடையவன் அல்லன் ஆதலால் எந்த பெண்ணின் மூலமும் அவனுக்கு அழிவு வரவில்லை இரண்யனுக்கு அந்த வரத்திலும் ஒரு ஓட்டை இருந்தது விலங்காலோ மனிதராலோ அழிவு வரக்கூடாத வரம் இவை இரண்டும் சேர்ந்த நரவிலங்கு இரண்யனை அழித்து விட்டது இவ்வாறு எடுத்துக்காட்டுகிறான் வீடனன் வீடனன் வாதம் முழுவதிலும் மானம் வீரம் புகழ் என்ற ஒன்று பற்றியும் அவன் பேசவில்லை தன் கருத்துக்கு மாறுபட்ட வாதங்கள் புரிந்த கும்பகர்ணனிடம் ராவணன் கோபம் கொள்ளவில்லை ஆனால் அதே காரியத்தை செய்த வீடனனிடம் ஏன் சினம் கொள்ள வேண்டும் விழி எதிர் ஏன் விழுதி என்று ஏன் வீடனனிடம் மட்டும் கூற வேண்டும் வீடனனுடைய வாதங்களை பொறுமையாகக் கேட்ட ராவணனுக்கு ஓர் உண்மை தெளிவியாயிற்று அந்த வீடனன் தன்னுடைய அகமனத்தின் ஆழத்தில் புகழ்ந்திருக்கிற உயிராசை என்னும் ரகசியத்தை புரிந்து கொண்டான் என நினைப்பதால்தான் தான் கோபம் எல்லை கடந்தது பிறரறியா வண்ணம் அடிமனத்தின் ஆழத்தில் புதைந்து வைக்கப்பட்டுள்ள இந்த உயிர் ஆசையை வீடனன் கண்டுகொண்டது இராவணனுக்கு அதிர்ச்சியையும் கோபத்தையும் உண்டாக்கிவிட்டது வீடனனை பார்க்கும் தோறும் தன் அகமணத்தின் ஆழத்தை புரிந்து கொண்டவன் என்ற எண்ணம் தோன்று ராவணன் இராவணன் அவனை பார்த்து என் முகத்தில் விழிக்காதே ஓடி என பேச நேர்ந்தது கும்பகர்ணன் வீடனன் என்ற இருவரிடையே உள்ள வேறுபாட்டை அணுகுமுறையை வாழ்வின் குறிக்கோள்களை நாம் பார்த்தோம் அல்லவா குறிக்கோள்களும் அணுகுமுறையும் வெவ்வேறாக ஆகிவிட்ட இருவரும் வெவ்வேறு வழிகளில் சென்றுவிட்டனர் சாரமற்ற தன் வாழ்க்கைக்கு மரணமே சிறந்த பரிசு அதுவும் ராமன் போன்ற ஒருவன் கையால் இறப்பது புகழுடைய செயலே என்கிறான் கும்பகர்ணன் போர்க்களத்தில் வீடனனை சந்தித்த கும்பன் உரு மரணம் மரணமெய்தல் எனக்கு அது புகழேதாயால் எனக் கூறிவிடுகிறான் அண்ணன் பொருட்டாக தன் அழிவை இருகரம் நீட்டி வரவேற்க துணிந்து விட்டான் கும்பகர்ணன் எந்த வகையில் பார்த்தாலும் அவன் மேல் குற்றம் சொல்ல வழியே இல்லை உண்டவர்க்கு உரியது என்ற ஒரு சட்டத்தை வகுத்து கொண்டு அந்த வளையத்துள் இருந்து வெளிவர மறுக்கிறான் இதனாலேயே கம்பன் கும்பனுடன் கும்பகர்ணனுடன் போர் தொடங்கிய ராமன் பற்றி கூற வரும்பொழுது வல்லலும் மலர்கரம் விதிர்ப்புற்றான் விதிப்புன்னா நடுக்க நடுங்குங்க வள்ளலும் மலர்க்கரம் விதிர்புற்றான் என்று கூறுகிறான் அப்பழுக்கற்ற மாபெரும் ஆற்றல் வடிவான கும்பகர்ணன் நன்றிக்கடன் என்ற ஒன்றிற்காகவே இறக்கத் துணிந்து போர்க்களம் வந்த ஒரு மாவீரன் என்பதை அறிந்ததும் ராமன் கைகள் நடுங்கின என்கிறான் கம்பன் அற்புதமான இடங்கள் கும்பகர்ணனை போற்றுகிறானா இல்லை ராமன் நன்றி கடனுக்கு வணக்கம் செலுத்துகிறானா என்று அற்புதமான வரிகள் வல்லலும் மலர்க்கரம் விதிர் மானம் என்பது பற்றி ராவணன் அடிக்கடி பேசினானே தவிர அதனை பெரிதாக போற்றியதாக தெரியவில்லை ஆனால் கும்பகர்ணன் மானம் என்பது பற்றி அதிகம் பேசாவிட்டாலும் சந்தர்ப்பம் வரும் பொழுது மானத்தை பெரிதாக நினைக்கிறான் இறக்கப் போகும் தருவாயில் தன் முகத்தில் மூக்கு இல்லாமையை உணர்ந்து அவன் மூக்கு இருக்காதுங்க முகத்தில் ராமனை பார்த்து மூக்கிலா முகமென்று முனிவர்களும் அமரர்களும் நோக்குவார் நோக்காமை நுண் கணையால் என் கழுத்தை நீக்குவாய் நீக்கிய பின் நெடுந்தலையை கருங்கடலுள் போக்குவாய் என்று வரம் வேண்டுகிறான் இறந்த பிறகு கூட தன் உடலை பார்த்து யாரும் எல்லி நகையை ஆடிவிடக்கூடாது என்று நினைக்கும் கும்பகர்ணனின் மான உணர்ச்சியை நம்மை போற்ற வைக்கிறது வியக்க வைக்கிறது இத்தகைய ஒரு கும்பகர்ணன் போன்ற ஒரு பாத்திர படைப்பை எந்த இலக்கியத்தையுமே உங்களால் பார்க்க முடியாது நாளை இந்தரிஜித்துவை பார்க்கலாம் அதோடு இந்நாளை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்